மாநில காங்கிரஸ் வேட்பாளராக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளினுடைய துணையோடு திரு என் ஆர் நடராஜன் பிஇ அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளும் தங்களது இயக்க வேட்பாளராக திரு என் ஆர் நடராஜன் பி அவர்களை கருதி அவர்களின் வெற்றிக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனி சின்னத்திலே போட்டியிடும். சின்னத்தை குறித்து விரைவில் அறிவிப்போம். எங்களுடைய தேர்தல் அறிக்கை வளமான தமிழகம், வலிமையான பாரதம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு பலமான மாவட்டங்களிலே தஞ்சை மாவட்டம் ஒன்று. மேலும் தஞ்சை மாவட்டத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் அணியாக, முதல் கட்சியாக, பலமான கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களது கூட்டணி கட்சிகள் தஞ்சை மாவட்டத்திலே எல்லா இடங்களிலும் சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய களப்பணி எங்களது வெற்றியை உறுதி செய்யும். என்னுடைய பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து 16 நாட்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். 39 நாடாளுமன்ற தொகுதிக்கும் 18 சட்டமன்ற தொகுதிக்கும் தமாகா சார்பிலே நான் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். இயக்கத்தினுடைய மூத்த துணைத் தலைவர் திரு ஞானதேசன் அவர்களும் சில தொகுதிகளுக்கு பிரச்சாரத்திற்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். மந்த் எண்டு வச்சுக்கலாம், ஒரு டெஃபினட்டா 1 வீக் ஆகும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தானே போகணும். நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கேன், இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழக மக்கள் மட்டுமல்ல நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்டினுடைய வளர்ச்சி, பலம், பாதுகாப்பு இன்றைய அவசிய தேவை, அதனுடைய பிரதிபலிப்பு. மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய எண்ணம் கொண்ட ஒரு மாநில கட்சி. காங்கிரஸை விட்டு விலகி 4 வருடங்கள் ஆகிவிட்டன. எங்களது லட்சியத்தை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையிலே யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை யாரும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படுகிறோம். இன்றைக்கு இந்திய மக்கள், தமிழகமும் அடங்கும், பாஜக தலைமையில் ஒரு பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்க முடியும் என்று நம்புகிறார்கள். பாஜகவை நம்புகிறார்கள் என்றால் அது வெற்றி அணி என்று அர்த்தம். அகில இந்திய அளவிலே தமிழகத்திலே நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கிறோம், அதை பிரதிபலிக்கிறோம். சார், இப்ப நீங்க மத்திய அமைச்சர்கள் இருந்தீங்க, காங்கிரஸ் கேபினெட்ல இருந்த பொழுதும் நாட்டுக்கு இதே பிரச்சனை தான் இருந்துச்சா? காங்கிரஸ் ஆட்சி, இன்றைய மக்களுடைய மனநிலை சூழல் இதுதான் முடிவுக்கு அடித்தளம். மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க கட்சியாக தமாக செயல்படுகிறது. அதனுடைய அடித்தளமே கூட்டணி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
மத்திய மாநில அரசுகளினுடைய குறைகளை தொடர்ந்து எடுத்து கூறக்கூடிய ஆக்கப்பூர்வமான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனித்தன்மையோடு செயல்பட்டோம். அதிலே மாற்று கருத்தே கிடையாது.